ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಶ್ರೀಪದಾಶರ ಭಟ್ಟಾರ್ಯಃ ಶ್ರೀರಂಗೇಶ ಪುರೋಹಿತಃ ಶ್ರೀವತ್ಸಾಂಕಸುತ ಶ್ರೀಮಾನ್ ಶ್ರೇಯಸೇ ಮೇಸ್ತು ಭೂಯಸೇ ಶ್ರಿಯೈ ಸಮತ್ಪ್ರಚಿತಚಿದ್ವಿಧಾನವ್ಯಸನಂ ಹರೇ ಅಂಗೀಕಾರಿಭಿರಾಲೋಕೈಃ ಸಾರ್ಥಯಂ ಧ್ಯೇಯ ಕೃತೋಂಜಲಿಃ. நம்ம இந்த தடவை பிரணமதனு விதிசா அந்த ஸ்லோகம் ஒரு தடவை பார்த்து அதுக்கப்புறம் ஏகம் நிஞ்சன் அதிக்ஷமம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்ல பிரணமதனு விதிசா. ஓகே ஓகே, அதுதான் ஆரம்பிக்கணுமா இன்னைக்கு? ஏகம் நிஞ்சன் அதிக்ஷமம் மம பரம் சாகுஞ்ச பாதாம்புஜம் मध्ये विष्टरपुण्डरीकमपरं विन्यस्य हस्ताम्बुजम् त्वां पश्ये मनिषे दुषीं प्रतिकलं कारुण्यकुलङ्कश स्फारावाङ्गतरङ्गमम्ब मधुरं मुक्तं मुखं विप्रतीम्. இன்னொரு தடவை வாசிக்கிறேன், எத்தனை தடவை வாசித்தாலும் போடாது இந்த ஸ்லோகத்தை மட்டும். சேவிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கும். தாயார் அதுவும் சேவிக்கிச்ச இந்த ஸ்லோகத்தை சொல்லி சேவிச்சோன்னா இன்னும் விசேஷமா இருக்கும். ஒரு தியான ஸ்லோகம் மாதிரி தாயாருடைய உபாசனைக்கு தியான ஸ்லோகமா எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு, அதுல இதுவும் ஒரு ஸ்லோகம். இது இப்படிதான், இப்படிதான் வந்து பட்டர் தாயாரை எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற. எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, பெருமாளுக்கு அது ரகசியத்திரைய சாரத்துல பெருமாளுக்குள்ள அத்தனை குணங்களும் தாயாருக்கு உண்டு அப்படின்றதாக. பெருமாளுக்கு ஏதாவது சொல்ல தாயாருக்கு சொல்லப்படாத குணங்கள்னு இருந்ததுனாக்க அது பெருமாளுக்கு இருக்கிற குணங்கள் மொத்தத்தையும் சேர்த்துக்கணும்னு சாதிக்கிறார் தியானத்துல. சவ்யம் பாதம் பிரசாரியன்றதாக நம்ம தியான ஸ்லோகம் அஷ்டாட்சராதிகளுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கோம். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரிதுரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய சவ்யேதரம் இதரபுஜம் நாகபோகே நிதாய பஷாத் பாகுத்வயேன பிரதிபத சமனே தாரயன் சங்க சக்கரே தேவி பூஷாதிஜுஷ்டா ஜனயத் ஜெகதாம் சர்ம வைகுண்டநாதா என்பதாக. ஸ்ரீவைகுண்டத்தில் வைகுண்டநாதனானவன் எப்படி சேவை சாதிக்கிறானோ அதே மாதிரியே நம்ம ஒரு ஸ்லோகம் தியான ஸ்லோகமா வச்சுட்டு இருக்கோம். இடது பாதத்தை நீட்டின்னு இருக்கார், வலது பாதத்தை கொஞ்சம் மடக்கி வச்சு, அதாவது ஸ்ரீத துரிதஹரமான அந்த சவ்யம் பாதம் பிரசாரியன்னு வச்சுக்கலாம். ஸ்ரீதுரிதஹரமான தட்சிணம் பாதம் குஞ்சயித்வா அப்படின்னு ஸ்ரீதுரிதஹரம் நடுவில் போட்டிருக்கார். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரீதுரிதஹரம் இல்ல ஸ்ரீதுரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய சவ்யேதரம் தட்சிண பாதத்தை குஞ்சயித்வா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அதை முட்டி மேல வச்சுட்டு இருக்கார். இன்னொரு காலனுடைய முட்டி மேல வச்சுட்டு இருக்கார். அப்புறம் தன்னுடைய புஜத்தை சவ்யேதரம் இத்தர புஜம் நாகபோகே நிதாய ஒரு ஒரு புஜத்தை வந்து ஆதிசேஷன் மேல வச்சுட்டு இருக்காரு. அப்படி பஷாத் பாவுத்வயேன இன்னும் ரெண்டு திருக்கரங்களால சங்க சக்கரங்களை தாரணம் பண்ணிட்டு இருக்கார். சதுர்புஜர் இல்லையா, பிரதிபட சமனின்றார். எதிரிகளை அழிக்கக்கூடிய சங்கம் என்ன சக்கரம் என்ன ரெண்டுத்தையும் தாரணம் பண்ணி தேவி பூஷாதி துஷ்டஹா தேவிகள் என்ன மகிஷிகள் என்ன ஆபூஷணாதிகள் என்ன இவைகளுடன் கூடியவனான அந்த வைகுண்டநாதன் ஜெகதாம் சர்ம ஜனயது எல்லா லோகங்களுக்கும் சர்ம மங்களத்தை ஜனயது உண்டாக்கட்டும் என்பதாக தியான ஸ்லோகம் பெருமாளுக்கு. அதே மாதிரியாக ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறான். பெருமாளுக்கு என்னெல்லாம் உண்டோ தாயாருக்கு உண்டாச்சே, அதனால பெருமாளுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு தியான ஸ்லோகம் தாயாருக்கு வேணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அதை தியானம் பண்ணியிருக்காரு முதல்ல. எப்படி தாயார தியானம் பண்ணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். அது நம்மளுக்கு தியான ஸ்லோகமா அமையாது. பட்டருடைய விசேஷமான ஒரு பிரீதி, எப்படி தாயார் நம்மளுக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னா நம்மளாம் கூட சொல்லுவோம், எப்படி இந்த இந்த பொசிஷன்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு, இந்த போஸ்ட்ல கொடு, இந்த போஸ்ட் அப்படி கொடு, இப்படி நில்லுன்னா குழந்தைகளை சொல்லுவோம். அந்த மாதிரி தாயார எப்படி எழுந்து கிடப்புன்னு சாதிக்கிறார். ஏகம் ஞ்சன தீக்ஷமம் மம பரம் சாகுஞ்ச பாதாம்புஜம் மத்யே விஷ்டர புண்டரீகம் அபரம் விநியஸ்ய ஹஸ்தாம்புஜம் த்வாம் பஷ்யே மனிஷே துஷீம் பிரதிகலம் கருண்ய குலங்கஷ ஸ்பாராபாங்க தரங்கமம்ப மதுரம் முக்தம் முகம் விப்ரதீம்.
அவர்கள் எல்லாம் வித்யா விபக்தியாக சாதிச்சு இப்படி பிரதிகலம் துவாம் பசியம ஒவ்வொரு க்ஷணமும் நாங்க இப்படியே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்றார். எவ்வளவு ஆசைப்படுறது, வெரி பேராசை. என்ன புருஷால வேணா யாருன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பார்த்து இந்த புருஷால ஆனந்தா தாயார எப்படி எழுந்திருக்கணும்னுட்டு ஆனந்திக்கிறார் பார். எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தாயாருக்கு கொடுக்குறார் பார். பெருமாளை பெருமாளுக்கு எழுதிட்டார் ஸ்லோகங்கள், வெறும ஸ்லோகம், ஆனா தாயாருக்கு 50க்கு மேல ஸ்லோகம். விசேஷமான பிரீதி, இப்படி சேவை சாதிக்கணும் நேர் எப்பவும் சேவை சாதிக்கணும் பிரதிகலம்ன்றார். இங்க மட்டும் இல்ல மோட்சத்திலயும் இப்படியே சேவை சாதிக்கணும்னு அர்த்தம் பிரதிகலம் சப்தத்து. ஏன்னா நீர் இருக்கவரை நீர் சேவிச்சிருப்போம் சுவாமி, நீர் எப்ப பாருன்னு எதுக்கு சொல்றீர்னாக்கா அடியன் மோட்ச பர்யந்தம் மோட்சத்திலையும் இதே மாதிரிதான் சேவை சாதிக்கணும்னு தாத்பரியம். அதனால்தான் பிரதிகலம்னு சாதிக்கிறார் அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள் அனுபவிக்கிறது. ஏகம் ஞஞ்ச நதிக்ஷமம் மம மம நதிக்ஷமம் ஏகம் ஞஞ்சிய. ஒரு பாதத்தை அப்படி கீழே வச்சிருக்கணும் பாத பீட்டத்துல, பாத பீட்டம்னு ஒரு பீட்டம் உண்டு தாயார். அந்த ஆசனத்துல எழுந்திருக்கா அல்ல உச்சிதமான ஆசனத்துல அமர்ந்திருக்கிறச்ச ஒரு பாதத்தை தாயார் பீட்டத்துல நெஞ்சிய ஏகம் நெஞ்சிய. எப்படி எப்படிப்பட்டதுன்னா நதிக்ஷமம் என்னுடைய பிரணாமத்துக்கு தகுந்ததாக அதை வச்சிருக்கணும். ஏகம் நதிக்ஷமம் நெஞ்சிய நதிக்ஷமம் யதா ததா நெஞ்சிய. எப்படி நான் சேவிக்கிறதுக்கு தகுதியாக இருக்குமோ அந்த திருப்பாதங்கள், அதாவது சேவிக்கிறதுக்கு வசதியாக இருக்குமோ அந்த மாதிரியா, அது எப்பவுமே தகுதியானது வசதியாக அடியன் சேவிக்கிறதுக்கு வசதியாக அங்க அங்க ஒரு பீட்டத்துல அந்த ஒரு கூறு பாதத்தை வச்சிருக்கணும். ஏகம் எஞ்ச நதிக்ஷமம், நதிக்ஷமம்ன்றது வந்து பாதத்துக்கு விசேஷம்னு சொன்னா கூட கிரியா விசேஷம்ன்றதுலதான் அதிகமா தாத்பரியம். நதிக்ஷமம் யதா எஞ்சிய எப்படி அது எனக்கு சேவிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குமோ அப்படி வச்சுக்கணும் அதை அப்படின்னு சாதிக்கணும். பரம்ச ஆகுஞ்ச இன்னொரு திருவடிய ஆகுஞ்சிய பாதாம்புஜம் ஏகம் பாதாம்புஜம் நதிக்ஷமம் ஏஞ்சிய. இன்னொரு திருவடிய ஆகுஞ்சிய அங்க சவ்யம் பாதம் பிரசாரியன்னு இடது காலையே கீழே வச்சிருக்கணும்னு சாதிக்கிறார் பிரசாரியன்னு. ஏன்னா நெஞ்சியான்னு இங்க சாதிக்கிறார். புருஷால் உட்காந்துக்கிறதுக்கும் ஸ்திரீகள் உட்காந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. புருஷால் தான் பிரசாரணம் பண்ணி அப்படி காலை அழகால விரிச்சுட்டு உட்காந்துக்கலாம். அத மாதிரி ஸ்திரீகள் உட்காண்டா நன்னா இருக்காது, அது ஒன்றும் இல்லாம உச்சித்த ஔச்சித்யம் இல்லை. தாயார் பெருமாள் பக்கத்துல எழுந்திருக்கிற தாயார் எப்படி இருக்கணும்ன்றத கரெக்டா சவ்யம் பாதம் பிரசாரியன்னு சாதிக்கிற மாதிரி சாதிக்காம நெஞ்ச அப்படின்னு அழகான பதத்தை உபயோகப்படுது. அங்க திருவடியை அங்க வச்சிருக்கணும். ஏகம் நெஞ்ச நதிக்ஷமம் மம மம நதிக்ஷமம் யதா ததா நெஞ்சிய பரஞ்ச பாதாம்புஜம் ஆகுஞ்சிய. இன்னொரு திருவடி மடக்கி வச்சுக்கணும். இப்ப இதுல சவ்யம் வாமம்ன்ற சப்தங்கள் ஏதா சவ்யம் நிட்டோ தட்சிணம்னோ ஏன் சாதிக்கலன்னா அது தாயாருக்கு தெரியும். பெருமாண்டத்துல வந்து அவர் எப்படி வேணா வச்சுக்கலாம் பண்ணபடினால இந்த திருவடி எப்படி வச்சுக்கோன்னு நியமனம் பண்றார். இப்ப தாயாருக்கு எந்த திருவடி எப்படி வச்சுக்கணும்னு தாயாருக்கே தெரியும். பெருமாள் பக்கத்துல இருக்கும்போது எப்படி இருக்கணும் எப்படி உட்காந்துக்கணும்ன்ற ரூல்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல தாயார். அதனால ஏகம் ஏகம்னு சாதிக்கணும். ஏகம் நெஞ்சு ஏகம் நதிக்ஷமம் மம நெஞ்சிய மம நதிக்ஷமம் ஏகம் பாதாம்புஜம் நெஞ்ச பரம் ச ஆகுஞ்சிய மத்தியே விஷ்டர புண்டரீகம் அபரம் விநியஸ்ய ஹஸ்தாம்புஜம். மத்தியே விஷ்டர எங்க அமர்ந்திருக்கணும்னா எங்க ஏற்றிருக்கணும்னா என்னதான் ஆசனம் இருந்தாலும் தாமரைன்ற ஒரு ஆசனம் தானே உசந்த ஆசனம். விஷ்டர புண்டரீகம் மத்தியே மத்தியே விஷ்டர புண்டரீகம்ன்றதாக பதம் இருக்கு. ஒரு நிமிஷம் விஷ்டர புண்டரீகம் மத்தியேன்னா தாமரையினுடைய புண்டரீகம்ன்ற சப்தத்துக்கு எப்படி வெள்ள தாமரைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தாமரை பூன்னு சாதாரணமாகவும் சொல்லலாம். ரெண்டு அர்த்தத்திலையும் புண்டரீக சப்தமானது உபயோகப்படுத்தப்படுறது. இது என்ன ஆயிடுச்சுன்னா புண்டரீகம்னா வெண்தாமரைன்னு அர்த்தம் சொல்லிட்டு வெண்தாமரை போல எப்படி இருக்கும் திருக்கங்களுக்கு கப்யாசம் புண்டரீகமயோ மக்ஷினின்னு சாதிச்ச விஷயத்துல கூட கப்யாசம்னுட்டு அது குரங்கனுடைய பிருஷ்டபாதம் மாதிரின்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டா இருப்பாரு. அதுதானே பெரும் நம்மளுக்கு பாஷிகாரருக்கு கண்ணில இருந்து தண்ணி வந்துடுது யாரோ பிரகாசன் மாதிரி சொன்ன உடனே. அப்ப புண்டரீகம்னா வெள்ளத்தாமரைன்னு அர்த்தம் பண்ற பட்சத்துல என்ன கப்யாசம்னு ஒரு பதம் போட வேண்டியதாயிடுது
ஏன்னா அது சிவப்புன்னு சொல்றதுக்காக சாதிக்கிறார் அப்படின்னு யாதவ பிரகாசர் சொன்ன. இப்படி நாங்க அர்த்த நிர்வாகம் பண்ணிடுவோம், டைரக்டா கப்பியாசம்ன்றது அந்த குரங்கனுடைய பிருஷ்ட பாகம்ன்றது கண்களுக்கு விசேஷமாகாது, என்ன குண்டலீகத்துக்கு தான் விசேஷமாகும், அதனால செந்தாமரைன்னு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சமாளிக்கிறதுக்கு பார்த்தாராம். அப்ப சாதிக்கிற குண்டலீகம்ன்ற சப்தம் வந்து மீமாம்சகர் சிகப்பு தாமரைன்ற அர்த்தத்தையும் பண்ணியிருக்காள், அதனால சிகப்பு தாமரைன்ற அர்த்தத்திலையும் குண்டலீக சப்தம் பிரயோகம் பண்ணலாம்னு இங்க சாதிக்கிறார். அதை நம்ம இங்க எடுத்துக்கலாம். குண்டலீகம்னா அதுக்காக அவர் என்ன பண்றார், தாமரை பூன்னு சாதிக்கிறார், ஆனா வெள்ளை சிகப்புன்னு சாதிக்காம குண்டலீகம்னு சாதிக்கிறார். குண்டலீகம்ன்ற சப்தத்துக்கு இந்த இடத்துல செந்தாமரின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்பதான் கப்பியாசன்ற சப்தத்துக்கு சூரியன், கபி கபின்றதுக்கு சூரியன், சூரியன்னால் மலரக்கூடியது, அதாவது தியானத்துக்கு அதுவும் ஒரு ஸ்தானம். சூரியன் ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியான பெருமாளும் தியானத்துக்கு விஷயமாற. இன்னொரு அர்த்தத்துல கப்பியாசன்றதுக்கு கம்பிபதீதி கபிகி நாளகான்னு அர்த்தம் பண்ணி அந்த நாளமே எதுக்கு ஆசனமோ எந்த தாமரைக்கு ஆசனமோ அது கப்பியாசம் இஸ் ஈக்வல் டு புண்டரீகம் அப்படின்னு ஒரு இன்னொரு அர்த்தம். மூணு அர்த்தம் சாதிக்கிறார் சித்தாந்தத்துல, மூணு அர்த்தத்தை நிஷேதம் பண்றார். இப்படியாக வாக்கியக்காரர் ஆறு அர்த்தம் சாதிச்சிருக்கார், அதுல ஒரு அர்த்தம் இந்த கப்பியாசம். அதை ஒண்டி எப்படி நீங்க எடுத்து சொல்றீங்களோ, உங்களுக்கு புத்தி இல்லையா இவ்வளவு மட்டமான உதாரணத்தை பெருமாளுடைய எதிர்கண்களுக்கு சொல்லணும்னு எப்படி தோணித்தோம் உங்களுக்கு? நாங்க வாக்கியக்காரங்க சொன்னதுதானே சொன்னோம் அப்படின்னாலும் வாக்கியக்காரன் ஆறு அர்த்தம் சொல்லிக்கிச்சு அதை ஒண்டி எடுத்து சொல்றேன்னா அவங்க எவ்வளவு திமிர் பிடிச்சவாரீங்க அப்படின்னு அவ பேர் கூட சொல்லக்கூடாதுன்னுட்டு அம்மாள் அவருக்கு வந்து இப்படி சில பேர் துஷ்டால் சொன்னா இப்படி பிரலாபம் பண்ணாள் உளறினாள்னு சாதிக்கிறார். கேச்சிட்டு பிரலாபம் பண்ணாள்னு சாதிக்கிறார். அப்படி அந்த அர்த்தம் எல்லாம் சொல்லவாள்லாம் எப்படி கண்டிச்சிருக்கார், அதுல என்ன தத்துவசாரத்திலையும் தத்துவசார வியாக்கியானத்துல உச்சிமுரு சுவாமியும் ரொம்ப அழகா கண்டனம் பண்ணியிருக்கான். அந்த புண்டரீக சப்தத்துக்கு தான் இங்கேயும் மறுபடியும் புண்டரீகம் வந்தோடனே எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்தது. அதெல்லாம் விஷ்டக புண்டரீகம் அப்படின்ற சப்தத்துக்கு விஷ்டகம்னா ஆசனம், காளிதாசன் அழகான பிரயோகம் பண்றான் விஷ்டகன்ற சப்தத்தை. விஷ்டரோ பவிஷ்ட அப்படின்னு ஒரு கத்தியத்துல கூட எங்கேயோ ஒரு இடத்துல வருது தசகுமாரி சரித்திரத்துல, அதாவது ஆசனத்துல அமர்ந்திருக்கிற விஷ்டரோ பவிஷ்ட அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துலயும் ரொம்ப அழகான ஒரு இடத்துல காளிதாசன் பிரயோகம் பண்ணி காமிக்கிறோம் விஷ்டர சொல்றது, ஆனா ஆசனம் நடத்தும் விஷ்டர குண்டரீகம் குண்டரீகமாகிற ஆசனத்தில் அபரம் ஹஸ்தாம்புஜம் விநியசிய அது மேல ஒரு கை, அதான் ஆசனம். அந்த ஆசனத்துல அமர்ந்திருக்கச்ச அதனுடைய இதழ்கள் மேல ஒரு கைய வச்சுட்டு இருக்கும். ஹஸ்தாம்புஜம் விநியசிய துவாம் நிஷேதுஷீம் காருண்ய துவாம் பசியம, அப்படிப்பட்ட நிஷேதுஷீம் அதில் அமர்ந்திருக்கின்ற விஷ்ணர புண்டரீகம் மத்தியே நிஷேதுஷீம், ரொம்ப அழகான பதம் நிஷேதுஷீம், ஷீதுலன்னு காத்து வருது அதனால உட்கார்ந்துக்கிறதுனர் அமர்ந்திருக்கிறதுனர் நிஷேதுஷீம் நிஷேதுஷீன்னு ஸ்திரீலிங்கம் நிஷேதுஷா நிஷேதுஷா அப்படின்னா புல்லிங்கம் நிஷேதுஷீன ஸ்திரீலிங்கம் அந்த நிஷேதுஷீம் துவாம் அமர்ந்திருக்கிறவளான தாயாரு உன்னை பசியேம பிரதிகலம் பசியேம ஒவ்வொரு க்ஷணமும் பார்க்க கடங்கும் அப்படின்னு தனக்கே தான் நிதிச்சுக்கிறார். பசியேம எப்படி இருக்கணும்னா எப்படி தேவருடைய அபாங்கே க்ஷணம் எப்படி இருக்கணும்னு அதுக்காக ஒரு தனி விசேஷம் போடுற காருண்ய குலங்கார அபாங்க தரங்கம் அம்ப மதுரம் முக்தம் முகம் விபதீம். கோபத்தோட யாருன்னா முகத்தை வச்சுட்டு இருந்தாலும் அவளை பார்க்க பிடிக்காது, எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் கோபத்தோட பேச வச்சுட்டு இருக்கா சிரிக்க தெரியலை அப்படின்னா அவளை பாக்குறதே ரொம்ப தாயார் இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னா கோபிச்சிருந்து தாயார ஒரு க்ஷணம் கூட யாரும் பார்த்தது இல்லை, அதனால தாயார் எப்பவுமே அழகா இருக்கா அதை சாதிக்கிறா இருக்கோ அது யதார்த்தமா எப்பவும் இருக்கா மாதிரியே இருந்தா போறும்னு சாதிக்கிற. எப்படின்னா எப்படின்னாக்க மதுரம் முகம் முக்தம் முகம் வித்ரதீம் துவாம் பசியனா அது எப்பவும் தானே அப்படியே இருக்கா, அதை தனியா சொல்லணும்னா இருக்கிறத இருக்கிற மாதிரி வர்ணனம் பண்ணியே ஆகணும். அதுக்காக அவர் சொல்றார் முக்கம் முகம் விபிரதீம், அதுவும் அறியாமை. இப்போ பத்து நாள் முன்ன ஒரு பொண்ணு பாவம் தன்னுடைய அப்பாவை பத்தி எழுதிட்டு அப்பா இல்ல இல்ல அப்பா இல்லைன்னு உடனே அப்பாவோட என்னடா ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த பொண்ணு எழுதுறது எங்க அப்பா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா கூட ஒரு இக்னோரன்ஸை எப்பவும் வெளிப்படுத்திட்டே இருப்பார்,
நீங்க சொன்னா புதுசாவே கேட்டு பாரு அந்த விஷயத்த. என்ன புதுசா கேட்டுனது மட்டும் இல்லாம அவர் அதுக்கேத்த மாதிரி அவர் புதுசா புரிஞ்சுட்டா மாதிரியே அவர் பாவனை பண்ணுவார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமே இந்த விஷயம்னா இல்ல ஒருத்தர் சொல்லச்ச ஒரு ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அதுல அப்படின்னு சொல்லி கேட்பார். அந்த மாதிரியாக தாயாருக்கு ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒரு ஒரு சேத்திரன் ஒரு அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த கூப்பிடுற அழகு இருக்கே வா இந்த ஒரு சேத்திரன் வந்துட்டான்னா அவ்வளவு சந்தோஷம் வந்தியாவா அப்படின்னு. அந்த சுவாமி தேவிகள்லாம் நாவல்பாக்கம் சுவாமி தேவிகளா இருக்கட்டும் முதலாந்தகம் சுவாமி தேவிகளா இருக்கட்டும் அவாதான் எனக்கு லக்ஷ்மின்னா உடனே தாயார்ன உடனே எனக்கு அவெல்லாம் ஞாபகம் வர என்னவோ தெரியல அது எனக்கு அதே மாதிரியே ஞாபகம் வரதுனால சொல்றேன். ஒருத்தர் வந்துட்டாக்கா யாருன்னா ஒருத்தர் ஆத்துக்கு வந்துட்டா அவளுக்கு தலையை பண்ணி போட்டு அவளுக்கு இன்முறி அந்த புன்முறுவலோட கடைசி வரை அந்த புன்முறுவலோட அவளை அனுப்பிச்சு வைக்கிறதுன்னு பழைய காலத்துல ஒரு பெரிய விஷயம். அது சுலகமே இல்லை யாருக்கு. அது இந்த காலத்துலயும் நிறைய பேர் பண்றா, இந்த காலத்துல இன்னுமே நன்னா பண்றா. இருந்தா கூட அந்த தைரீக தன்மையோட அவ பாவம் பாத்திரங்கள்லாம் சித்தம் பண்ணி அவ பண்ணி சிரமப்படுறது காத்தால இருந்து ஆரம்பிச்சு அவ பண்ற காரியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அசந்து படுங்க. யாருன்னா எனக்கு ரொம்ப ஆசை ஒரு லௌகிக நம்ம சம்பிரதாயத்துல இருக்கவள்லாம் இருக்காளே அவள்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்திரீகளை பார்த்து அவளுடைய நித்திய சரியைய தினச்சரியை என்ன எப்படி காரியங்கள் பண்ற அவ ஆட்டுல அப்படின்றத பார்த்து ரொம்ப அழகா ஒரு நாள் கூடவே அவளோட இருந்து ஒரு நாலு நாள் இருந்து அவளுடைய எல்லா காரியங்களையும் வீடியோ எடுத்து நீங்களாம் அனுபவிக்கணும்னு ஆசை. அது வந்து என்னவோ தெரியல அவளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்களா ஒரு க்ஷணம் இல்ல லௌகிகத்துல இருப்பாளால பட முடியாது. இப்பெல்லாம் எல்லாம் சௌகரியமான ஜீவனத்துல நம்ம இருக்கோம். அவள்லாம் அவ்வளவு பரிசிரமப்பட்டு அந்த பாத்திர சுத்தில இருந்து ஆரம்பிச்சு சொன்னத சொன்னபடி இங்க பார்த்தா ஒண்ணு பார்க்காத ஒண்ணு அப்படிலாம் பண்றவா இல்ல அதை அவ யதார்த்தமாவே தன்னுடைய வாழ்நாட்கள்ல கடைபிடிச்சவா. இவ்வளவு பண்ணணுமா அப்படின்னு இன்னைக்கு நம்மளுக்கு தோன்றதே ஒண்ணு ஒரு சின்ன காரியத்தை கூட நம்ம பண்ண மாட்டேன்றோமே அவெல்லாம் எப்படி அப்படி பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு புன்முறுவலோட தலைய பண்ணி சாதிச்சு அந்த ஸ்தல சுத்தி பண்ணி அந்த இடத்துல எப்படி அவெல்லாம் அதெல்லாம் பண்ண அந்த காலத்துலன்னா நீங்க பார்த்தா அதெல்லாம் தாயாருடைய அம்சமா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது அவ்வளவு பொறுமை எல்லாம் கிடையாது. ஏன்னா நிஷேதுஷியும் பிரதிகலம் கருண்ய குலன் கஷ அதான் ரொம்ப என்ன முக்கியமா இருக்கணும்னா கண்கள்ல கருணை தெரியணும். ஆஹா ஒரு சேத்திரன் வந்திருக்கான்ற ஒரு கருணை வந்தானே இன்னைக்காவது வந்தானே அப்படின்னு அவனை பார்த்து ஏற்படுற சந்தோஷம் காருண்ய கூலங்கஷ பாராபாங்கம். இந்த ஒவ்வொரு சப்தமும் அழகு. கருணைன்றது பொங்கணும். அது பொங்கி என்ன ஆகணும்னா ரெண்டு பக்கமும் கண்களுடைய இந்த பக்கம் இந்த ரப்பை அந்த ரப்பை அதுவரை ரெண்டு கரையும் உடைச்சுட்டு வெளியில வரணும் அந்த காருண்யம்ன்றது. அது காருண்யம்ன்றது எப்படிதான் உடைச்சுட்டு வெளியில வரணும் கண்கள்ல பார்க்கச்சே தெரியும். கருணை பொங்க பாக்குறதுன்றது வேற கோபம் பொங்க பாக்குறதுன்றது வேற. ஒவ்வொரு ரசத்துக்கும் ஒவ்வொரு விதமான அந்த பார்வையினுடைய வித்தியாசம் இருக்கு. ஸ்ருங்கார ஹாஸ்ய கருண ரௌத்ர வீர பய பீபத்ச அற்புத சாந்தன் நவரசம். நவரசத்துக்கும் நவவிதமான அந்த பார்வைகளில் வித்தியாசமானது நம்மளால காண்பிக்க தெரியறவா அந்த பரதநாட்டிய கலைகள் தெரிஞ்சவா அழகா அந்த ஒன்பது ரசத்தையும் கண்களாலேயே காமிப்பான். அந்த கருணையின் ததும்பணும் அப்படி ரெண்டுக்கு கூலங்கஷமா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? கூலம் கஷ தீத்தி கூலங்கஷா அந்த இந்த பக்கத்து கரையும் அந்த பக்கத்து கரையும் உடைச்சுண்டு பெருகணும். ஸ்தாராபாங்க தரங்கம் அது என்னன்னா அந்த அபாங்கம் ஒரு கட்டாட்சம் அடுத்த கட்டாட்சம் அடுத்த கட்டாட்சம்ன்ற அலைகள் இருக்கே அந்த அலைகள்லாம் என்னன்னா மோதணும் அதுல வந்து தரங்கம். அப்படிப்பட்ட அந்த திருக்கண்களை ஸ்தாராபாங்க தரங்கம் மதுரம் முகம் இப்படிப்பட்ட அற்புதமான முகம் கண்கள் கண்கள்ல கருணை பொங்கக்கூடியதான கண்களை உடைய அற்புதமான அந்த முகம் எப்படிதான் இருக்கும்னா முக்தமா இருக்கும். எவ்வளவு விஷயம் தெரிஞ்சதாலும் அது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னு சொல்ற யாரையும் யாருமே லைக் பண்றதில்லை. இன்னொருத்தர் சொன்னாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கும். யாம் பெரியோம் அல்லோம் நம்ம குறைப்பார் உலர்கென்று நாடுவோமே என்று சொன்ன சுவாமி தேசிகனை இன்னைக்கு எல்லாரும் போட்டுடணும். ஆனா ஐ நோ எவ்ரி திங்னு சொல்ற வேலை அன்னைக்கே மறந்துடும். மறுநாள் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை அன்னைக்கே அப்பவே மறந்துடுறோம். இனிமே இந்த மனுஷனை பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்றோம். எனக்கு எல்லாம் தெரியும் சம்திங் அப்படின்னு நினைக்கிற வேலை யாருன்னா திருப்பி பார்ப்பாளன்னா பார்க்க மாட்டான். அதனால தாயாராகவே இருந்தாலும் முக்தம் முகம் விபிரதி அந்த சேத்திரனை குறிச்சு எல்லா தப்பும் என்னென்ன தப்பு பண்ணிருக்கான்னு மொத்தம் தெரியும்னா கூட சர்வஜ்ஞத்தை இருக்கிறதுனால தாயாருக்கு தெரியாது என்ன. ஆனா கூட என்ன பண்ணுவாங்க தாயார்
புதுசா வந்திருக்கிறவன் மாதிரி அவனை பாவிச்சு அவன் தப்பு பண்ணி இருக்கிறது எனக்கு தெரியும்னு தெரியாத மாதிரி வச்சுட்டு பெருமாளிடத்துல அவனை எப்படி சேர்ந்து ரெண்டு ஏதாவது ஒரு ஸ்லோகம், பிராச்சீனமான ஸ்லோகம் அது, அஸ்தி கர்மார்க பலவே பத்யௌ கிருத்யத்வயம் ஸ்ரீயா விக்ரஹாத் வாரணம் காலே சந்தூக்ஷணம் அனுக்கிரஹே என்பதாக பிராச்சீனமான ஸ்லோகம். என்னன்னா கர்ம கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடிய என்ன பத்யௌ பதி விஷயத்தில், பதி எப்படிப்பட்டவர்னா கர்மார்க பலதா, கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடியவர். ஆனா அந்த இடத்துல வந்து தாயாருக்கு ரெண்டு காரியம் இருக்கு, தாயார் ரெண்டு காரியம் பண்றா அந்த இடத்துல. என்ன தாய் என்ன பண்றா அப்படின்னா, நிகிரஹாத் வாரணம் காலே, when time comes, என்னைக்கும் டயத்துக்கு முன்ன எதையாவது நம்ம ஆரம்பிச்சோன்னாக்க அது பலிக்காது. ஆத்துக்காரன்டா எப்படி விவகாரம் பண்ணணும்னு ஸ்திரீகளுக்கு ரொம்ப நன்னா தெரியும். ஒரு 10 நாள் முன்னிலேருந்து ஆரம்பிச்சுட்டா அவர் ஜாகிரதை ஆயிடுவார். 10 நாள் முன்னிலேருந்து அடி போட்டோம்னா எதையும் 10 நாளுக்கு அப்புறம் வரப்போற விஷயத்துக்கு 10 நாள் முன்னையே அடி போடுற லேடிஸ் என்னைக்கும் பலிச்சதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவர் புரிஞ்சுட்டுருவார், ட்ரிக்கியா இருந்து ஆரம்பிச்சுட்டு பார்த்தியா எப்படி நடத்தணும்னு அவர் பிளான் பண்ணுவார். ஆனா கடைசி சமயம் வரையில் காத்துருந்து அந்த டயத்துல சொல்லி அவரும் பசங்க எதுல சொல்லிட்டாளா, இப்ப வாங்கி தரலன்னா நம்மளுக்கு கெட்ட பேர் ஆயிடும், பசங்க நம்மளதான் மதிக்காதுகள் அப்படின்ட்டு கரெக்டா பார்த்துட்டு பசங்க அன்னைக்கு என்ன பர்த்டே அன்னைக்கு சொன்ன பர்த்டேக்கு முன்னையே சொல்லி அப்பாண்ட பட் நீ இது கேளு அது கேளுன்னு சொல்லி வச்சிருந்தா பலிக்காது. ஏன்னா அதுக்கு முன்னையே அவர் பிளான் பண்ணிடுவாரு கூடாதுன்றதுக்கு என்னென்ன காரணம். அதனால கரெக்டா அந்த டயத்துல சொல்லணும் இது வந்தால் காலே அப்படின்னு அதுக்குதான் பதம் போட்டிருக்கு. காலே நிகிரஹாத் வாரணம், சேத்திரனை அந்த பர்டிகுலர் சேத்திரனை அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கானோ அந்த நிகிரகங்கள்ல பகவன் நிகிரகத்துல இருந்து வாரணம் அதுல இருந்து காப்பாத்தணும். அது எப்ப பண்ணுவோம்னா அந்த டைம் வச்சுதான் பண்ணணும். காலே நிகிரஹாத் வாரணம், இல்லைன்னா கோச்சுக்கணும், இல்லைன்னா புருவ நெறிப்புகள் பண்ணணும். அது தாயாருக்கே உகந்த தாயாருக்கே தெரிஞ்ச லீலைகள், அதன் மூலமாக தாயார் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் பெருமாளை, பெருமாளை கண்ட்ரோல் பண்ணி இந்த ஒரு சேத்திரனை நிகிரகத்துல இருந்து துவாரணம் பண்ணி விடுவள் தப்பிக்க வைப்பள். அப்புறம் சந்தூக்ஷணம் அனுகிரகி, இது வந்து நிகிரக துவாரணம்ன்றது என்னன்னா ஒரு பெரிய பெரிய கடல், அந்த கடல்ல நிறைய முதலைகள் திமிங்கிலங்கள்லாம் இருக்கு. அந்த திமிங்கிலம் முதலைகள்லாம் இருக்கிற அந்த சமுத்திரத்துல இருந்து கட தாண்டி கொண்டு வருது. அதுக்கப்புறம் நடனா எங்கேயாவது போட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது அந்த சேத்திரனை, அதுக்காக அந்த மோட்ச பரியந்தம் கிடைக்கிறதுக்காக வழி பண்றது. அனுகிரகே சந்தூக்ஷணம், அனுகிரகம்ன்ற இன்னொரு சமுத்திரம், அந்த அனுகிரகத்துல இவனை துவைக்கிறது, அந்த அதுதான் மோட்சத்தை கொடுக்கறதுன்னு. இப்படி மறுபடியும் சம்சாராதிகள் கிடைக்கிறதுக்கான வழி பண்ணி வச்சுட்டு இருக்கான ஏற்புடைய கர்மாக்கள் எல்லாம் பண்ணி மறுபடியும் சம்சாரம்தான், மறுபடியும் மறுபடியும் சம்சாரம் தான் ஸ்திதியில இருக்கானே, அவனை இந்த நிகிரகத்திலிருந்து வாரணம் பண்ணிட்டா சம்சார சமுத்திரத்தை கடந்துள்ள அந்த சம்சார சமுத்திரம் தான் இந்த திமிங்கிலங்கள் முதலைகள் எல்லாம் இருக்கு. என்ன கண்ணபிரா நெய் அமுதை நன்னியும் நன்னகில்லே நடுவே உடம்பில் இட்டு தின்ன மருந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் புண்ணை மறைய வரிந்து என்னை போரவித்தாய் புறமேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அது மாதிரி இதுலாம் விசேஷம், பெரிய பெரிய முதலைகள் திமிங்கிலங்கள்லாம் இருக்கிறது சம்சாரம். சம்சாரம்னா என்ன, திமிங்கிலம் முதலைனா என்ன அர்த்தம், பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வருது, ஏதோ சுகம்ன்றது லெவலேஷன் ஒட்டிட்டு இருக்கு, இதெல்லாம் கஷ்டங்கள் தான் அதிகம். அதனால அந்த நிகிரஹாத் வாரணம், அப்புறம் காலை சந்தூக்ஷணம் அனுகிரகம், காலையில இங்கே சேர்க்கணும் அங்கே இருப்பேன், மறுபடியும் நல்ல டைம் வரைச்ச என்ன நல்ல ஒரு குருவனுடைய வீக்ஷணத்தை பண்ணி வச்சு அவன் அதன் மூலமாக அவனை சரணாகதி பண்ண வச்சு அவனது அனுகிரகே சந்தூக்ஷம், அனுகிரகம்ன்ற சமுத்திரத்துல அவனை நினைச்சு தோச்சு எடுக்கிறது, அமிர்தத்தை அமிர்த அமிர்த சமுத்திரத்துல தோச்சு எடுக்கிறது. இந்த ரெண்டு காரியம் தான் தாயாருடைய முக்கியமான காரியம் அப்படின்னு சம்பிரதாயத்துல தாயாருடைய முக்கியமான கிருத்தியமாக இந்த ரெண்டு கிருத்தியத்தை சொல்றா. அதுல இந்த இடத்துல அம்ப கருணா காருண்ய கூலங்கஷ்தாராபாங்க அம்ப மதுரம் முக்தம் முகம், இப்படிப்பட்ட முகத்தை முக்தமான முகத்தை விப்ரதீம் தரிக்கின்றவளான தரணம் பண்ணுகின்றவளான இவ்வளவு அழ அத முகத்தை எப்படி வச்சுக்கணும்ன்றத சாதிக்கிறார் பாரு. தாயாருக்கு தெரியும் எப்படி வச்சுக்கணும்னு, ஆனா இதே மாதிரியே எப்பவும் செய்து சாதிக்கணும் அப்படின்றது. ஏன்னா ஐயோ சில சமயத்துல எப்படி இருக்கலாம், இந்த சேத்திரம் இவ்வளவு தப்பு பண்றதே, ஆனாலும் இவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்ம எப்படியோ காப்பாத்திடுறோமே, ஆனா இந்த தப்புகள் இவ்வளவு பண்ணாத இருக்கலாமே இந்த ஜனங்கள்
ஒரு நாளை போல இந்த பெருமாளிடத்துல நான் தொங்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு தாயாருடைய கஷ்டத்தை தெரிஞ்சுட்டாக்கா தானே எல்லாரும் கொஞ்சம் தப்பு கம்மியா பண்ணுவோம். அதனால சில சமயத்துல தாயார் அந்த சிரமத்தை காமிக்கிறாமோ என்னவோ, ஆனா அதை காமிக்காதன்ற நான் எப்படி பாக்கணும்னா, ஏன்னா நான் எந்த விதமான தப்பும் பண்ணாம இருக்கிற சேத்திரனா நான் இருக்க கடவே. அப்படி இருந்தா என்னிடத்துல எப்போ அனுகிரக புத்தியோடையே தாயார் இருப்பாள். அப்ப என்ன ஆகும்னா, காருண்யா கூலன் கிருஷ்ண ஸ்பாராபாங்க தரங்கம் முக்தம் மதுரம் முகம் விப்ரதீம் என்கின்ற தாயாரை நம்ம அனுபவிக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, குற்றகிருத்தியங்கள் சரியா இருக்க மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய பிராசீன கர்மாக்கள் தொலைறா மாதிரி பாத்துக்கணும். இந்த ரெண்டு காரியம் பண்ணாருனாக்கா நம்ம தாயாருடைய இந்த கட்டாட்சத்துக்கு பாத்து இப்படிப்பட்ட கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகலாம். அதை நான் எப்பவும் பார்க்க கடவேன்னு சொல்றவருக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, நான் இதற்கு மேல ஒரு விதமான பாபங்கள் அண்டாதபடி நான் என்னை பார்த்து கொண்டால் தானே உங்களுடைய திருமுக மண்டலத்தை இப்படி சேவிக்க முடியும் என்ற நோக்குகள்லாம் இதுல உள்ளடங்கி இருக்கிறது. ஏன்னா அநேக அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு போட்டோ நம்மளுக்காக ஒரு ஒரு போட்டோ மாஷிகாருடைய போட்டோனா எப்படி உபவீதினம் மூத்த புன்றவந்தம் ஜெகத் புண்ணிய பலம் ததங்ககஸ்தம் சரணாகத சார்த்தவாக வீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம்னு சாதிக்கிறாரோ அந்த மாதிரி தாயாருக்கு ஒரு அழகான ஸ்லோகம் போட்டோ ஸ்லோகம் சொல்லலாம். ஏகம் யஞ்சன தீக்ஷமம் மம பரம் சகுஞ்ச பாதம் புஜம் மத்தியே விஷ்டர புண்டரீகம பரம் விநியஸ்ய ஹஸ்தாம் புஜம் துவாம் பஷ்யேம ரிஷே துஷீம் பிரதிகலம் தருண்ய குலங்கஷ ஸ்பாராபாங்க தரங்கம் ஸ்பாராபாங்க தரங்கம் அப்படின்னு அது என்ன தாத்பரியம்னா, விசாலமான ஸ்பாரன விசாலமான அபாங்கம்னா கடைக்கல் பார்வை, அது ஒன் ஆஃப்டர் அனதர் தரங்கம் மாதிரி வந்துட்டே இருக்கும். சமுத்திரம்னு வர்ணிச்சார் இல்லையா, அந்த கூலங்கஷான்னு சொன்னார், காருண்யமாவது சமுத்திரத்தினுடைய இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த கரை அந்த கரை ரெண்டு கரையும் உடைச்சிட்டு பிறக்கூடியதான அளவுக்கு ஸ்பார விசாலமான திருக்கண்கள், அதுல அலைகள் விசாலமான திருக்கண்கள்ல எதிராக அலைகள்னா ஒவ்வொரு கட்டாட்சமும் ஒவ்வொரு அலை. அபாங்க தரங்கம் மதுரம் முக்தம், மதுரமாகவும் இருக்கணும் முக்தமாகவும் இருக்கணும். பாருங்க சில சமயத்துல அந்த விருந்தோம்பல் ஒரு பிரகரணம் இருக்கு திருக்குறள்ல கூட. அந்த விருந்தோம்பல் எப்படிதான் பண்ணணும்னா, வந்தவாளுடைய வந்தவாள் முகம் சுழிக்காத அளவுக்கு, நம்ம முகம் சுழிக்காம இருக்கணும், வந்தவாள் அப்பதான் அவள் வந்து ஓ இந்த வந்ததுக்கு இந்த காட்டுல எவ்வளவு நின்னா அவ்வளவு உபசரி அந்த அது ஹாஸ்பிட்டாலிட்டி தோன்ற மாதிரி இருக்கும். அவளுடைய மனசுல ஹாஸ்பிட்டல் வி ஆர் வெரி ஹாஸ்பிட்டபிள் அப்படின்னு தெரியணும். அவள் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா. அதான் இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு சாதாரண லக்ஷ்மிக்குன்னு சொல்ற விஷயம் இல்லை இது. நம்ம இப்படி எடுத்துக்கணும், நம்ம எல்லாருமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். நம்ம இந்த லாஸ்ட் ரெண்டு லைன் வந்து இருக்கேன், இது ஒவ்வொரு ஸ்திரீகளும் நாம இப்படி இருக்கணும், தாயார் மாதிரி நம்ம சுபாவத்தோட இருக்கணும், முடிஞ்சவர்கள் நம்மளை ஆசிரியச்சவாளை நம்மளால முடிஞ்ச அவளுக்கு காப்பாற்றணும். அது வந்து எப்பவும் கருணாபூர்ணமான திருக்கண்களோட இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து தாயாரை கொஞ்சம் இமிடியேட் பண்ற மாதிரியா, எல்லா ஸ்திரீகளுக்கும் என்ன ஆசைடானா தாயாரை இமிடியேட் பண்ற மாதிரி நம்ம இருக்கணும். எதுனா வைரத்தோடு போட்டுக்கிறார்னா தாயாரை இமிடியேட் பண்ண வேண்டாம், நானும் ஒரு தாயார் மாதிரி இருக்கேன்னு சொல்ல வேண்டாமா நாலு பேர் அப்படின்றதுக்காக வெறும் வைரத்தோடையும் வைர முக்கத்தையும் மட்டும் போட்டுட்டாக்கா தாயார் மாதிரி ஆயிட முடியுமா, முடியாது. என்னடா தாரணம் பண்ணணும்னா, அற்புதமான திருமுக மண்டலத்தை தாரணம் பண்ணணும். அதுல என்ன ததும கருணை ததும்படுத்தும், வேற எந்த ரசமும் தேவையில்லை நம்மளுக்கு. கருணை ஒவ்வொரு சேத்திரத்திலையும் ஒரு கருணை ததும்படும், அந்த கருணையானது வெளிப்படணும். அப்படி இருந்தாலும் மதுரமாக இருக்கணும் முகம், அதே சமயத்துல முக்தமா இருக்கணும். ஐயோ இந்த குழந்தை வருத்தப்படுறானேன்னு நீ நினைச்சோம்னா, ஐயோ நம்ம வருத்தப்படுறோன்றது நம்ம வெளியில காமிச்சிட்டோமேன்னு அவளுக்கு மனசு கஷ்டமாயிடும். பாருங்க குச்சேலர் எங்கேயானா நான் வருத்தப்படுறேன் ரொம்ப சிரமமா இருக்கேன் ஏழையா இருக்கேன்னு சொன்னால அந்த மாதிரி திருக்கண்களை தான் வச்சிருந்தாரா. ஆனா அவருடைய அவர்தான் இருக்க வஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கோம், அதுக்காக என்ன கடனா வாங்கி நல்ல வஸ்திரம் கொடுத்துட்டு போக முடியும். அவர் இருக்க மாதிரி போனார் பாவம், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சது உடனே அவர் எல்லா விதமான அனுகிரகமும் பண்ணார். அந்த மாதிரி நம்ம இன்னொருத்தர் தன்னுடைய இயலாமையை ஆவிஷ்காரம் பண்ணாவிட்டுதான் ஒத்தாசம் பண்ணணும்னாக்கா அது ரொம்ப அது பெரிய அபச்சாரம். அவளால முடியல, அவ சிரமப்படுறா, நம்ம நன்னா இருக்கணும்னா நம்மளால முடிஞ்சதை அவளுக்கு பண்ணணும் அப்படின்னு நம்ம இயல்பாகவே நினைக்கிற அளவுக்கு எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாயார் நிறைய கொடுப்பான். ஏன்னா தாயாருக்கு என்ன தோன்றதுன்னா, நம்மள மாதிரி ஒரு சேத்தனம் லோகத்திலையும் ஒத்தாசம் பண்ணணும்னு நினைக்கிறதே
சரி அவளுக்கு நம்ம கொடுப்போம், அவ நாலு பேர் கொடுக்கறா அப்படின்னு நினைச்சுட்டு நம்மளுக்கு நிறைய விதமான அனுகிரகத்தை பண்ணக்கூடியவள் தாயா. அதனால நம்ம எப்படி திருமுகத்தை வச்சுக்கணும்ன்றத இந்த ஸ்லோகத்துல சொல்றாரோ அப்படின்னு கூட எனக்கு தோன்றும். தாருண்ய கூலங்கஷ தாராபாங்க தரங்கம், அந்த லோகத்திலயும் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கா. நம்ம ஏதோ எல்லாம் நம்மளாம் நம்மளுடைய நம்மளுக்கு ஒரு ஆதர்ச புருஷாலா நம்ம நினைச்சுக்கலன்னாலும், ஆதர்ச ஸ்திரீகளா நம்ம நினைச்சுக்கலன்னா கூட இந்த லோகத்துல அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கா. எக்கச்சக்கமான ஏதா எல்லாமே தாயாருடைய அம்சம் தானே ஸ்திரீகள், பெருமாளுடைய அம்சம் தானே புருஷாள். அப்படி இருக்கும்போது அந்த குணங்கள்ல சில லவலேசங்கள் ஒட்டின்னு சில பேருக்கு எல்லாம் வந்திருக்கும். அந்த அது இப்பவும் இதை கேட்டு இருக்கவாள்லயே எத்தனையோ பேருக்கு இருக்கலாம். அது எனக்கு பேர் தெரியாது, யாரையும் நேரம் பார்த்தது இல்லை, பரிச்சயம் இல்லை, அதனால ஒவ்வொருத்தரையும் பத்தி நான் சொல்ல முடியறது இல்லை. அது பூமா மாமி மட்டும் நான் பார்த்துக்கிறதுனால சொல்லிட்டேன். யாரும் நான் ஒருத்தர ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி நினைச்சுன்றாரு அப்படிலாம் ஒண்ணு மனசுல. எல்லாரும் எல்லாரும் நல்லவா தான், எல்லாருக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் தான். தாயாருடைய அம்சமான பண்ணால அதை எப்பவும் தாரணம் பண்ணிட்டு இருக்கணும். இன்னும் பிரார்த்திக்கிற வியாஜத்துல, தாயார் பிரார்த்திக்கிற வியாஜத்துல லோகத்துல இருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்கும் இந்த ரக்ஷக தாகாரத்துல சம்பன்னத்துவம் உண்டு. அதனால அவளும் புருஷாலோட பழகிறா. இந்த புருஷாலாம் தண்டதாரா இருக்கா, அத்துமுறை பிடிச்சவாளா இருக்கா லோகத்துல. பெருமாள் எப்படி ஆமா கர்மாவுக்கு ஏத்த மாதிரிதான் பலன் கொடுப்பேன்றோ அந்த மாதிரி இவாளும் பிளெக்சிபிலிட்டி இல்லாம இருக்கா. ஆமா அந்த பையன் எனக்கு வரட்டும் பின்னிபுறம் பரவனே அப்படின்னு உட்காந்துருக்கா. ரிசல்ட் வரட்டும் பாக்குறேன், இன்னைக்கு என்ன தொலைச்சு விடுறேன் பாரு நீங்க அப்படின்றான். நல்ல ரிசல்ட் வரலன்னா அதே மாதிரி கொப்ப எடுத்துட்டு சாத்தி விடுறான். அந்த பாய சமயத்துல ஸ்திரீகள் தானே காப்பாக்க அந்த குழந்தைகளை அப்பாவிடத்துல இருந்து. அதனால எல்லாரும் எப்படா இருக்கணும்னா, ஒரு குழந்தை வாசிக்கலன்னா அதுக்கும் போட்டு அடிக்கிறதுன்னு, அது எப்படி உங்களுக்கு அடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தா, யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கணும் திருப்பி. அப்பதான் அந்த புருஷால் கட்டுப்படுவான், இல்லைன்னா நான் தான் கிரேட்டர்னு சொல்லிட்டு இருப்பான். பெருமாளே அதான் சொல்லிட்டு இருக்கு. அதனால கருண்ய கூலங்கஷ பாராபாங்க தரங்கம் அந்த விளையாட்டுக்கு சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா நான் 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 என்ற எண்ணம் வந்து புருஷாளுக்கு நிஜமாவே அதிகம். இந்த அகங்காரம்ன்றது ரெண்டு பேருக்கும் இருக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் அதிகமே. ஏன்னா பெருமாள் தத்துவம் எங்க எல்லாத்துலயும் நான் நான் சொல்றது, அந்த தாயார் தத்துவம் எங்கேயும் நான் கிரேட்னு தானே சொல்லி சொல்லிக்கிறது இல்லப்ப. அது அப்படியா நேச்சர்லயே இதான். அதுக்கேற்ற மாதிரி பெருமாள் தான் பேசினா எப்படி பேச, கடல்ஞாலம் செய்தேனும் யானே என்னும், நீ கடல்ஞாலம் ஆவேனும் யானே என்னும் அப்படின்றதா அந்த ஆத்மபாவத்தை தன்னிடத்துல ஏறிட்டு ஆழ்வாலும் சாதிக்கிறார். நாம் மனுடபவம் சூரியஸ்ட அப்படின்னு சொன்ன மாதிரியாக, நான் தான் மனுவா இருந்தேன், நான் தான் சூரியனா இருந்தேன் முன்ன, அகம் கக்ஷிவான் ரிஷிரபவம் அப்படின்றார் நதியில் ஒரு மகரிஷி. அதே மாதிரி இந்திரன் என்ன சொல்றான், நான் தான் துவாட்ர மகனம், துவாட்ரன்ற அந்த சத்ருவை நான் தான் அழிச்சேன், நான் தான் அது கிரேட் அப்படின்னு என்னையே உபாசனை பண்ணு, மாம் உபாசுவான்றான், என்னையே உபாசனை பண்ணுன்றான். இவ்வளவு அகங்காரமா அப்படின்னா அதெல்லாம் தாத்பரியம் என்னன்னா, அகம்ன்ற சப்தத்தினால அவன் சொல்றதே பெருமாள் தான். அந்தரியாமி தத்துவத்தை தான் அகம்னு நிர்தேசம் பண்றான்னு சாஸ்திர திருஷ்டியாக்கு உபதேசம் வாமதேவருக்கு. வாமதேவர் எப்படி அகம் மனுரபவம் சூரியஸ்டன்னு சொன்னாரோ அந்த மாதிரி வாமதேவருக்கு இதுவும் எல்லாமே எல்லாத்துக்கும் அந்தரியாமியான பெருமாளை, தனக்கும் அந்தரியாமியான பின்னால தான் அந்த பெருமாள் பாவத்துல போய் பேசுறதா திருவுள்ளம் இருக்கு அப்படின்னு சூத்திரக்காரர் அதுக்கெல்லாம் அர்த்தம் சாதிக்கணும். அப்படியாக இங்கேயும் பெருமாள் எல்லா இடத்துலயும் என்ன பண்றார், அகம் என்ன மகர்ஷினாம் என்ன அந்த தசம அத்தியாயத்தை பார்த்தா கீதையில, வேதானாம் சாமவேதோஸ்மி ரிஷினாம் அஸ்தி என்ன அப்படி ஒவ்வொரு ஒவ்வொன்றுலயும் இதுவா இருக்கேன் இதுவா இருக்கேன்னு சொல்லிட்டு போறார். ஏன்னா எத்யத் விபூதிம தத்துவம் சத்துவம் ஸ்ரீமத் ஊர்ஜித்தம் தத்தேவ மம தேஜோம்ச சம்பவம்ன்ற எல்லாத்துலயும் இல்லையா, அந்த அகம் மம எல்லாம் உபயோகப்படுத்துறாரு. ஆனா தாயார் இங்க என்ன உபயோகப்படுத்துறாங்கன்னா கிடையாது. அதனால எப்பவுமே வந்து ஒரு முக்தம் முகம் விப்ரதியும் சொல்லக்கூடிய இந்த நான் தான் எல்லாம்ன்ற இல்லாத எண்ணம் இருக்கிறவா ஸ்திரீகள், உயர்ந்த ஸ்திரீகள். ஏன்னா எல்லாம் பெருமாள் பண்ற வேலை அப்படின்றத புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அவ தான் தனியா அகங்காரத்தை ஆவிஷ்காரம் பண்ண மாட்டா. அது அது நன்னாவும் இருக்காது. அது என்ன சுவாமி நன்னா இருக்காதுன்னு நீங்க சொல்றது, நாங்க அகங்காரத்தை ஆவிஷ்காரம் பண்ணா நன்னா இருக்காதுன்றீங்கோ, அது எப்படி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஸ்திரீகள்லாம் வாதாடுறது உண்டு. ஆனா அது ஸ்திரீகளுக்கு அழகு கொடுக்கறது இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன சார் சொல்றது, அவளுக்கு அழகு கொடுக்கணும் அதுன்னு அப்படின்னு இந்த ஆர்குமெண்ட் ஆனது கொஞ்சம் கூட எண்டில்லாத போயிட்டு இருக்கும். நீங்க யார் டிஃபரன்ஷியேட் குட் அண்ட் பேட்
அப்படின்னு கேட்டா நம்மள்டையும் பதில் இல்ல. ஆனா சாதாரணமா எது நன்னா இருக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லா இருக்கு. கருணையோட இருக்கிறது தான் ஸ்திரீகள், கருணையோட இருந்தா ஸ்திரீகளை பாக்குறதுக்கும் ஸ்திரீகள அவளை பார்த்து லோகம் சந்தோஷப்படுறதுக்கும் சௌகரியமா இருக்கு. அததான் தாயாருந்த இடத்துல இவர் எதிர்பார்க்கிறார். தாயாருந்தது அது எப்பவுமே அப்படி இருக்கிறதுனால தாயாருக்கு தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் தாயாரு இதே மாதிரி எப்பவும் சேவை சாதிக்கணும்னு சொல்றது லோகத்துல இருப்பாளுக்கும் ஒரு வழி நடத்துறதுக்கு சௌகரியமா இருக்கும்னு சாதிச்சிருக்காரோ நினைச்சிட்டு இதை எல்லாருக்கும் இன்சிஸ்ட் பண்றேன். எல்லாரும் இதை மாதிரி இருக்க முடியும். நம்ம பாசிட்டிவ் அப்ரோச் சொல்றோம் பாரு, அது நெகட்டிவ் அப்ரோச். அது நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன வந்து சொன்னா அது நெகட்டிவ் அப்ரோச் தான். அது ஒரு விதமான நெகட்டிவ். அது பாசிட்டிவா நெகட்டிவா நீங்க யார் சார் டிசைட் பண்றதுக்குன்னா மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால அது ஒரு விதத்துல இந்த மாதிரி நம்ம என்ன சொல்றோமோ அதுலயும் கொஞ்சம் தப்பு இருக்குன்னு நினைச்சா அது பாசிட்டிவ் அப்ரோச். அவன் சொல்றதுல தப்பம் இல்லைன்னு நினைச்சாதான் ஆர்குமெண்டே வருது. அதனால அது நெகட்டிவ் அப்ரோச் சுலபமா சொல்லணும். அதனால பாசிட்டிவ் அப்ரோச்ல இருக்கணும்ன்றதுக்காக காருண்ய கூலங்கிற பாராபாங்க தரங்கம் அம்ப மதுரம் முகம், அதாவது ஒருத்தரை தயார் பண்றது ஆச்சாரியர் இல்லையாவன், அவர் மூலமா எத்தனையோ பேருக்கு சரணாகத்தி அனுஷ்டானம் ஆகும் இல்லையா. அப்ப தாயார் எப்படி வீட்டில் இருக்கணும் அவனா அனுகூலையா அனுகூலையா இருக்கணும். அனுகூலத்துவம் இருக்கணும் தாயார் எப்பவுமே இருக்கணும். தாயார் அனுகூலையா தான் இருப்பதுன்னு மகாவிஸ்வாசம் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி தாயார் அனுகூலமா தான் இருக்கணும். அப்பதானே நான் ஒரு சேத்திரனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதுக்காக பிரதிகலம் கருண்ய கூலங்கஷ்பாரா பாங்க தரங்கம் அம்ப மதுரம் முக்தம் முகம் விபிரதீன் பிரதிகலம் கஷ்யம எப்போன்னு அதை பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா இந்த பிரதிகலம் பற்றி நடுவில் கொட்டேன் பாருங்க, இந்த பக்கத்துலயே அனுச்சிக்கா அந்த பக்கத்துலயே அனுச்சிக்கா. பிரதிகலம் காரண்ய கூலங்கஷ்ன்ற கிரமத்துல இருக்கணும். நாங்க இப்போ அதே மாதிரி பார்க்கணும் பிரதிகலம். ஏன்னா இவ பாக்குறதுல தப்பு இருந்ததுன்னா அவளும் தப்பா தெரியுது. அதனால நாங்களும் நல்ல நல்ல எண்ணத்தோட பார்க்கணும். நீரும் எப்பவும் நல்ல எண்ணத்தோட எங்களிடத்துல அனுகிரக புத்தியோட இருக்கணும் அப்படின்றத அந்த நிகிரஹாத் வாரணம் அனுகிரஹாத் அனுகிரகம்ன்ற ஒரு சமுத்திரத்துல சந்தூக்ஷணம் நினைச்சு எடுக்கிறது இந்த ரெண்டு காரியம் தானே தயார் பண்றது. அது ரெண்டுத்துக்குமே முக்கியமானது இந்த புக்கம் தான். இண்டெக்ஸ் சொல்றோம் அந்த மாதிரி இந்த ஃபேஸ் இப்படி இருந்ததுன்னா எப்பவும் எல்லாரிடத்துக்கும் எல்லாருக்கும் அனுகிரகமே கிடைக்கும், நிகிரகம் கிடைக்காது. நிகிரகம் ராவணனுக்கு கூட கிடைக்கல பாவம், தாயார் நிகிரகிக்கவே இல்லை ராவணன். முடியும்னு சொன்னாலே தவிர அனுகிரகம் கிடைக்கல அவன் பாவம். ராவணனுக்கு என்ன கிடைக்கல, நிகிரகம் கிடைச்சதா இல்லையான்னு நிகிரகம் கிடைக்கல, ஆனா அனுகிரகமும் கிடைக்கல. அந்த அனுகிரகம் கிடைக்காததுனால தான் அவன் சிரமப்பட்டு கடைசியில மாண்டான். ஆனா அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான காரியம் அவன் பண்ணல. அதனால தாயார் அனுகிரகத்தோட இருக்கணும்னா எப்ப எப்ப அனுகிரகத்தோட இருப்பான்னா தாயாருக்குன்னு சில மனசுல எண்ணங்கள் இருக்கு. ஒரு சேத்திரன் இப்படி இருக்கணும்னு சாஸ்திரத்தை மதிக்காத நடந்துக்கிறவன தாயார் காப்பாற்ற மாட்டேன். அதனால தாயார் இல்லத்துல எப்படி இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுட்டாக்க தாயார் இந்த மாதிரியே எப்பவும் சேவை சாதிப்பாள். அதனால நம்ம முதல்ல நம்மள அனுகிரகத்துக்கு பாத்திரமாக்கிக்கணுமேன்றதுக்காக அதையும் பட்டர் மனசுல வச்சுட்டுதான் பாம் நிஷேதுஷியும் பிரதிகலம் பிரச்சியன உன இந்த மாதிரி அனுகிரக புத்தியோடு நாங்க எப்பவும் பாக்கணும்னாக்க என்ன பண்ணணும், நாங்க ஒழுங்கா இருக்கும். அதையும் சேர்த்துதான் இந்த இடத்துல சாதிக்கிறார். எவ்வளவு அற்புதமா அந்த ஸ்லோகமானது நம்மளுக்கு நம்மளையும் தாயாரையும் தாயார மாதிரி எல்லாரும் ஸ்திரீகள் இருக்கணும்னு ஸ்திரீகளுக்கும் ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி அந்த ஸ்திரீகள் அப்படி இருக்கணும்னா புருஷன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு துவாம் பயம் பசியவன் நாங்க இப்படி நல்ல நல்ல முகத்தை வச்சுட்டு இருக்காம பாக்கணும்னா காலங்காலத்தால எந்த உடனே ஒழுங்கான பேச்சுகள் பேசணும் புருஷா. ஏன்னா ஏதாவது சண்டை போடுற மாதிரி பேசிட்டாக்கா நீ ஃபுல்லா பெசு வாங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அவளை விஷயத்தை வச்சுக்கணும்னு ஆசைப்படுற புருஷால் எப்படி இருக்கணும், தான் முதல்ல பாசிட்டிவா எல்லாமே இதுல சொல்றது எல்லா விஷயமும் இதுல லோகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கான எல்லா ரகசியமும் இதுல ரகசியமாவே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். ஏகம் ஞ்சலதிக்ஷமம் பரம் சாகுஞ்ச பாதாம்புஜம் மத்தியே கிருஷ்ணர புண்டரீகம பரம் தாம்புஜம் ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தை சாதனமா பார்த்து வைக்கலாம். சுரபி தனிகமந்தம் வந்திஷியேந்திராஜாம் தவ கமல பலாஷ பிரக்ரியம் பாதயுக்மம் வஹதி யதுபமர்தைஹி வைஜயந்தீமாம் வஹ்னு திருமிய புலுதி விரிவனவத்வம் மறுபடியும் வாசிக்கிறேன்.
சுரபிதனிகமாந்தம் வந்திஷீய இந்திராயாஹ தவ கமலபலாச பிரக்ரியம் வாதயுக்மம் வஹதி யதுபமர்தை வைஜயந்தி ஹிமாம்பல் பிருத்திவிஹி இவ நவத்வம் காந்தபாகாந்தராலே என்பதாக பதச்சேதம். அதாவது தாயாரனுடைய சுரபித நிகமாந்தம் தன்னோட பிரியாத இருக்கிறதுனால வேதாந்தத்தினாலேயே அப்படிப்பட்ட கமலபலாச பிரக்ரியம் தாமரையினுடைய கமலத்தினுடைய பலாசம் இருக்கு, அதனுடைய அத மாதிரியான திருவடியை உடையவள். திருவடிகள் எப்படிதான் இருக்குன்னா மிருதுவா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதை காட்டிலும் உயர்ந்த சாஃப்ட்ன்றது ஒரு விஷயமே கிடையாது, அவ்வளோ சாஃப்ட். அது லக்ஷ்மி சாஸ்திரத்துல சாதிக்கிச்ச வெங்கடாத்துரை சுவாமி ரொம்ப அழகா உல்லேகம் பண்ற. அது அந்த திருவடி இருக்கே, அந்த திருவடியே பிடிச்சிருந்தாராம். அந்த சப்தபதி பிரகடனத்துல, சப்தபதி பிரகடனத்துல பிடிச்சிருந்தாக்க ஐயோ இவ்வளவு சாஃப்டா இருக்கா இது, அதுவரை நம்ம 7 அடி எடுத்து போக முடியுமா இதன்னு ரொம்ப மெதுவு மெதுவா அந்த திருவடியே எடுத்துட்டு எழுந்தாராம். அது கையில வந்துட போறதே தனியான்ற அளவுக்கு அவ்வளவு சாஃப்டா இருந்தது அப்படின்னு வர்ணிக்கிறாரு. அந்த மாதிரியாக கமல பலாச பிரக்ரியம் அந்த தாமரையினுடைய இதழ்களை தொட்டாலே வந்துடும், வெளியில வந்துடும். அதனால ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும் கமலத்தை ஹேண்டில் பண்ணுச்சு. அதனால கமல பலாச பிரக்ரியம் சப்தத்தை, அழகான சப்தத்தை இங்க சாதிக்கிறார். ஏன்னா சுரபித நிகமாந்தம் இது ஏற்கனவே தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸால வேதங்கள் எல்லாம் சம்பூர்ண வேதத்தையும் அது சுரபிதமாக ஆக்கி இருக்கிறது, வாசனையுடையதாக ஆக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருவடி துவயமானது, ரெண்டு திருவடிகளுடைய யுக்மமானது, பாத யுக்மமானது, அது எப்படிதான் இருக்குன்னா கமல பலாச பிரக்ரியம் கமலத்தினுடைய இதழ்களுடைய பிரக்ரியை போன்ற பிரக்ரியையுடையது. பிரக்ரியைனா அதனுடைய ஒரு ப்ராப்பர்டிஸ் மாதிரியான ப்ராப்பர்டிஸை உடையது. அதுகிட்ட சாஃப்ட்னஸ் இருக்கு, அதுல வந்து கோமலமான ஒரு அந்த இதழ்கள் வந்து ஸ்லைட்டா ஒட்டின் இருக்கு, அப்படி இழுத்தா வந்துடும். அதனால ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணும் இல்லையா. கமல பலாச பிரக்ரியம் அதனுடைய கிரியையை ஒத்த கிரியையை உடையது. அதனுடைய பிரக்ரியான இந்த என்ன அர்த்தம்னா அதனுடைய ஸ்டைல்ஸ், அதனுடைய குவாலிட்டிஸ் போன்ற குவாலிட்டிஸை உடைய அந்த திருவடி துவயங்களை வந்திசிய அடியன் வணங்க கடவேன் எது உபமர்த்தி என்ற திருவடிகளை உபமர்த்தம் பண்றதுனால அத பிடிச்சு விடுறதுனால காந்த பாகாந்தராலே, அதாவது காந்தன் பெருமாள் த பிலவுட் ஒன் அவருடைய பாகாந்தராலே ரெண்டு தோள்கள் நடுவுல திருமார்புல தாயார் இருக்கா அங்க திருவடி இருக்கு, அத அத அடிக்கடி பிடிச்சு விடுறார் பெருமாள். வைஜயந்தி வை ஜெயந்தி அப்படின்னு பதம் பிரிச்சுக்கணும் அந்த இடத்துல. அத அந்த திருவடியை தியானம் பண்றவாளுக்கும் அந்த திருவடியை சேவிக்கிறவாளுக்கும் என்ன பண்றதுன்னா ஜெயந்தி வை அவளுக்கு வெற்றியானது நிச்சயம். வை ஜெயந்தி வைஜெயந்தின்னு சொல்றதுக்கே என்ன அர்த்தம்னா வைஜெயந்தின்றது அங்க இருக்கிற வனமாலைக்கு பேரு, வனமாலைக்கு வைஜெயந்தின்னு பேரு. அந்த வைஜெயந்தி என்ன சொல்றதுனா வை ஜெயந்தி ஜெயந்தி வை எப்பவும் ஜெயந்தான் உங்களுக்கு சொல்றது. அப்படி அது எப்படிலாம் இருக்குன்னா ஹிமாம்ப பிருத்திவிஹி நவத்வம் வஹதி. கொஞ்சம் ஜலம் தெளிச்சு வச்சா என்ன ஆகும்னா மலர்ந்த மாதிரியே இருக்கும், அப்பதான் மலர்ந்த மாதிரி இருக்கும் தாமரை. அந்த ஜலத்தை தெளிச்சு வைக்கணும். அந்த மாதிரி ஹிமாம்ப பிருத்திவிஹி
அந்த பனி பனி பனித்துளி வருதே, அந்த பனித்துளி அதிகமாயிடுச்சுன்னா கமலம் கெட்டு போயிடும். ஆனா கொஞ்சம் ஸ்லைட்டா பனித்துளி இருந்ததுன்னா அது அப்பதான் மலர்ந்த மாதிரியாக ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த நவத்துவம், நவத்துவம்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் பிரத்யேகத்தைன்னு சொல்றான் சம்ஸ்கிருதத்துல. அப்புறம் பிரத்யேகமா இருக்கிறது, பிரத்யேகம்னா அந்த நுனியெல்லாம் இருக்கு பாருங்க, அது அதெல்லாம் அப்படியே நிக்கணும், அது அது வாடி வதங்கிட்டுதான் கொஞ்சம் சுருங்கிடும். அது மாதிரி இல்லாம பிரத்யேகமா இருக்கணும், அக்ரபாகம் இப்பதான் வளர்ந்த பார்த்த காமிக்கணும். அது மாதிரி நவத்துவம் பாரதி எதனால என்ன, காந்த பாவாந்தராலே பெருமாளுடைய ரெண்டு பாவனுடைய நடுவுல இருக்கிறதுனால எப்படி வைஜயந்தி இருக்கோ ஃப்ரெஷ்ஷா, அந்த மாதிரியாக இந்த ரெண்டு சரணாரவிந்தமும் எப்பவும் ஹிமப்ளுத்தி வீதிவ ஹிமாம்பிருத்தி வீதிவ பனித்துளி விழுந்தாற் போல, அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் விழுறது இல்லையா, பெருமாளுடைய திருவடி திருக்கரங்கள் படுறது இல்லையா, அதனால அதுவும் நவத்துவம் பகதி. அப்படிப்பட்ட அந்த திருவடிகளானது தவ கமல கலாசம் பிரக்ரியம் பாதயுக்மம் வந்திஷீய இந்திராயாக தவ பாத பத்மம் பாதயுக்மம் வந்திஷீய நாங்கள் எப்பொழுதும் சேவிக்கப்படவோம். முதல் ஸ்லோகத்துல ஏகம் நெஞ்ச நதிக்ஷமம்னு சேச்ச, என்னுடைய நான் சேவிக்கிறதுக்கு தகுந்ததா ஒரு கால்களை வைத்துக் கொள்ள வேண்டும்னு. அது எப்படா எங்கடா வச்சுக்கணும்னா, அது காந்த பாகாந்தராலே அதை நாங்க எங்க சேவிக்கணும்னா, அந்த திருவடிய இந்த மாதிரி எங்க அமர்ந்திருக்கணும்னா தாமரையில அமர்ந்திருக்கணும். அந்த தாமரை எங்க இருக்கணும்னா அது வந்து கௌஸ்துவ, அது வைஜயந்தி போல கௌஸ்துவத்துல எப்போ இருக்கணும், அந்த கௌஸ்துபம்ன்றது எங்கடா இருக்குன்னா மார்பில் இருக்கு, அசோ கௌஸ்துவத்துக்கு பக்கத்துல அதுவும் இருக்கணும். அக்கா தம்பி ரெண்டு பேருக்கும் பக்கத்துல பக்கத்துல இடம், கௌஸ்துபமும் சமுத்திரத்துல இருந்து உதிச்சது அதே சமயத்துல, தாயார் உதிச்சவள், அதனால ஒண்ணு கடினம் சுகுமாரம் ரத்னம் பிராதுரபூதான்னு சாதிக்கிறார். ஒரு ரெண்டு ரத்னம் உண்டாச்சு, ரெண்டும் பெருமாளுக்கு உபயோகமா இருக்கு, பெருமாளுடைய ஹதயத்திலேயே ரெண்டும் இருக்கு, ஒண்ணு கடினமா இருக்கு ஆனா ஒண்ணு சுகுமாரமா இருக்குன்னு சாதிக்கிறாரு. அந்த சுகுமாரமான அந்த பாதயுகம் இருக்கே கமலகலாச பிரக்ரியம் பாதயுகம், அது சுரவித நிகமாந்தம் வேதாந்தத்தையே பரிமளிக்க வைத்ததான, தன்னுடைய ஸ்ரீசூக்தத்தினால் பரிமளிக்க வைத்ததான அந்த திருவடிகள், அதை அந்த திருவடிகளை வந்திஷிய எப்பொழுதும் வணங்க கடவேன் அப்படின்றத இந்த ஸ்லோகம் 39வது ஸ்லோகம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சுரபித நிகமாந்தம் வந்திஷியந்திராஜாகலாசிரியம் பாதயுக்மம் வைஜயம் தீஹிமாம்பிரிவனவத்வம் காந்தபாந்தராலே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம். தாசன்.